ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு த நியூ வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் மாதமும் ஏப்ரல் மாதமும் நான் வாங்கின புக்ஸ் எல்லாம் நான் இப்போ உங்களுக்கு காட்ட போகிறேன். கிட்டத்தட்ட 9 புக் வாங்கியிருக்கேன். மார்ச் மந்த் வந்து என்னோட பர்த்டே மந்த், அதில் வந்து ஒரு 6 புக் கிட்ட கிஃப்டாக வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஏப்ரலில் நான் 2 இல்லை 3 புக் வாங்கினேன்னு நினைக்கிறேன். மொத்தமாக 9 புக்ஸ் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் ஒன்று இருக்குது, இதுவும் பர்த்டேக்கு வந்து தான். இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். உள்ள ஃபேவரேட்டான ஒரு கிஃப்ட், என்னோடய ஃபேவரேட்டான கிஃப்ட் உள்ளே இருக்குது, அதையும் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற புக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபேண்டசி ஜானரில் வந்த ஒரு புக்கு, த கேர்ள் ஹூ ட்ராங்க் த மூன். இது என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, அந்த புக்கோட கவர் அது பார்க்குறப்பே அவ்வளோ சூப்பராக இருக்குது. பாருங்களேன், புக் கவர் பார்த்தாலே யாருனாலும் இந்த புக்கை வாங்கிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு புக் கவருங்க, செம்மையாக இருக்குது. தொட்டு பார்க்கவுமே அவ்வளோ சூப்பராக இருக்கு. அந்த டச்சே ஃபீல் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். புக் லவர்ஸுக்கு எல்லாருக்கும் அந்த புக்கை நம்ம எடுக்கிறப்ப, ஒரு புக்கை நம்ம தொட்டு பார்த்தோன்னா அந்த ஃபீல் இருக்குது பார்த்தீங்களா, புக் கவரோட ஃபீல், அது தரக்கூடிய ஒரு புக்காக தான் இது இருக்குது. நான் உள்ளே எதுவும் படித்து பார்க்கல, இனிமேல் தான் படிக்க ஆரம்பிக்கணும். இது வந்து பர்த்டே கிஃப்டாக தான் எனக்கு வந்துச்சு. ஹர்ஷினி அப்படிங்கிறவங்க எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க. ஃபேண்டசி ஜானர் எனக்கு பிடிக்கும்னு தெரிஞ்சு பண்ணாங்க. அவங்க வந்து ஒரு யூடியூப் சேனலும் வச்சுருக்காங்க. இன்ஸ்டா ஐடியிலையும் நிறையா கண்டென்ட் போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க புக் ரிலேட்டடாக. அவங்களோட ஐடி ரெண்டுமே நான் இங்கே டிஸ்பிளே பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போது அடுத்த புக் பார்க்கலாமா? வாங்க. அடுத்த புக் இல்லை, அடுத்த கிஃப்ட் பார்த்தீங்கன்னா, கிறிஸ்மஸ் கேரோல் சார்லஸ் டிக்கன்ஸ் எழுதப்பட்டது. பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிக்கிறப்ப நான் வந்து சார்லஸ் டிக்கன்ஸ் பற்றி நிறையா கேள்விப்பட்டிருக்கேன். அண்ட் அவரோட கதைகளும் சில இது படிச்சிருக்கேன். ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு டச்சே விட்டு போச்சு. கிட்டத்தட்ட 3 இயர்ஸாக நான் வந்து 19th century லிட்ரேச்சர், 20th century லிட்ரேச்சர் சைடே போல. அதை படிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அந்த புக் எனக்கு கிரியேட் பண்ணி தந்திருக்கு. நான் என்ன படிக்க ஆரம்பிக்கல, பட் படிக்கணும் ஆசையாக இருக்குது. ரொம்ப நாளாக அந்த சைடு லிட்ரேச்சர் சைடே போகாமல், அதாவது நான் இங்கிலீஷ் நிறையா படிப்பேன், அப்படி இருந்தாலும் மாடர்ன் லிட்ரேச்சர் தான் படிப்பேன். இப்போ ரீசெண்டாக வந்த புக்ஸு இல்லை, ஒரு 5 வருஷம் 10 வருஷம் 20 வருஷம் முன்னாடி வந்த புக்ஸ் தான் படிப்பேனே தவிர, இந்த 19th century 20th century சைடு போக மாட்டேன். இந்த புக் பார்த்தோன்னே எனக்கு அதான் தோணுச்சு, திருப்பி கிளாசிக் லிட்ரேச்சர் படிக்க ஒரு வாய்ப்பு இருக்குது, திருப்பி இந்த புக்கை படித்தா நம்ம அந்த சைடு போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. இந்த கிஃப்ட் கொடுத்து அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்ண நிவிக்கு ரொம்ப தேங்க்ஸ். அவங்களும் ஒரு இன்ஸ்டாகிராம் ஐடி ஹேண்டில் பண்ணிட்டு தான் இருக்காங்க, யூடியூப் சேனலும் ஹேண்டில் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதே யூடியூப் சேனல்லேருந்து எனக்கு வந்த கிஃப்ட் தான் இது. அவங்களோட ஐடியும் நான் இங்கே டிஸ்பிளே பண்ணுறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சா ஃபாலோ பண்ணுங்கள். யூடியூப் சேனலோட அதாவது லிங்க்கும் நான் கொடுக்குறேன், பிடிச்சா பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த புக்கை பார்க்கலாமா? அடுத்த புக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹாருக்கி முரகாமியோட IQ 84. முரகாமினா எனக்கு வந்து ரொம்ப 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 பிடிக்கும். நான் நிறைய வீடியோஸில் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், முரகாமி எவ்வளோ பிடிக்கும்னு சொல்லிட்டு. ஃபேவரேட் ஆர்த்தர் அப்படின்னு கேட்டால் டக்குன்னு மைண்டிக்கு வர ஒரே பேர் முரகாமியாக தான் இருக்கும். ஏன்னா ஒரு புக் தான் அவரோட படிச்சிருக்கேன், நிறையானா படித்தது இல்லை, ஒரு புக் தான் படிச்சிருக்கேன். நார்வீஜன் வுட் மட்டும் தான் படிச்சிருக்கேன். த வே ஹி டிஸ்கிரைப் திங்ஸ் அப்படிங்கிற விஷயத்தில் நான் மூழ்கி போயிட்டேன், அதுலேருந்து வெளியே வர முடியல. எவ்வளோ அடுத்த புக்கு படித்தால் கூட அவர் ஒரு விஷயத்தை டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி, அவர் ஒரு பெர்ஸ்பெக்டிவில் சொல்கிற மாதிரி யாருமே எனக்கு சொன்னதாக தோணவே இல்லை. அப்படிப்பட்ட ஆர்த்தரோட கிஃப்டை மினி எனக்கு பண்ணாங்க. இது வந்து பிப்ரவரி மந்த்தே வந்துருச்சு, பட் இட்ஸ் ஸ்டில் அ பர்த்டே கிஃப்ட். அதனால் மார்ச் மந்த்துக்கு தான் இது பிலாங் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அப்படிப்பட்ட கிஃப்ட், அதாவது இருக்கிறதுலே முரகாமியோட பிக்கஸ்ட் புக்குன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 1200 பேஜஸ் இருக்குது அண்ட் காசும் ரொம்ப கூட தான். அந்த புக்கை எனக்கு வாங்கி கொடுத்த மினிக்கு நன்றி. அவங்களும் புக் டியூபரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த புக் டியூப் கம்யூனிட்டியில் இருக்காங்களா, யூடியூப் சேனல் வச்சுருக்காங்களா, அவங்க ஐடி நீங்கள் டிஸ்பிளே பண்ண போகிறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை. அவங்க வந்து பிளட் ரிலேஷன் இல்லாத எனக்கு ஒரு அக்கான்னு சொல்லலாம். அவங்க வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் வச்சிருக்காங்க, அவங்களும் நிறையா புக் படிப்பாங்க. அந்த பேஜ் வேணால் செக் பண்ணி பாருங்கள், நான் இங்கே டிஸ்பிளே பண்ணுறேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், முடிஞ்சால் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிடிச்சா எனக்கு ஃபேவரேட் புக்குங்க, சொல்ல வார்த்தையே இல்லை. முரகாமினாலே என் ஃபேவரேட், அதுவும் முரகாமியோட பெஸ்ட்டு ஒர்க்கிலிருந்து பிக்கஸ்ட் புக்கு, பிக்கஸ்ட் நாவல், என்னோடய ட்ரீம் நாவலை கிஃப்டாக கொடுக்குறது வந்து அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை. தேங்க்ஸ் தான் சொல்லுவார், வார்த்தையே கிடையாது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இதுவுமே முரகாமியோட புக்கு. எனக்கு முரகாமி பிடிக்கும்னு சொன்னதுனால நிறைய பேர் தேடி 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 முரகாமி புக் அனுப்பியிருக்கீங்க, ரொம்ப நன்றி. இதுவும் பார்த்தீங்கன்னா பிரியா அப்படிங்கிறவங்க அனுப்பின ஒரு புக் தான். அவங்க வந்து புக் டியூபராக தான் இருக்காங்க, யூடியூப்பில் இருக்காங்க. அவங்களோட சேனல் இங்கே டிஸ்பிளே பண்ணுறேன், ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு யங் யூடியூபர், அதாவது கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க, வாரம் ஒரு வீடியோ போடணும்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது ஜாப் போயிட்டு வந்து திருப்பி நைட்டு வந்து கிடைக்கிற டைமில் புக் படித்து வாரம் ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். நான் வந்து சும்மா படிச்சுட்டு தான் இருக்கேன் காலேஜ், நிறையா ஃப்ரீ டைம் இருக்கும், பட் அப்படி இருந்தாலும் நான் சோம்பேறித்தனமாக வீடியோ போடாமல் தான் இருப்பேன். அவங்கள பார்க்குறப்ப எனக்கு இன்ஸ்பைரிங்காக இருக்கும், இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். ஏன்னா அந்த பொண்ணு வந்து
காலைல வேலைக்கு போனால் கிட்டத்தட்ட 6 o'clock தான் வீட்டுக்கு வரா. சண்டே மட்டும்தான் லீவு. அந்த சண்டேல அவள் வீடியோ ஷூட் பண்ணி 5 மணி நேரம் 6 மணி நேரம் அந்த வீடியோக்காக ஸ்பெண்ட் பண்ணி அந்த வீடியோ எடுத்து அடுத்து டியூஸ்டே அந்த வீடியோவை போட்டு இந்த மாதிரி விஷயங்கள். வியூஸும் பெருசாக போகாது, புக் டியூபர்ஸுக்கு எவ்வளோ வியூஸ் போகும், 200-300 போகுமா? அதெல்லாம் பொருட்படுத்தாமல் உழைச்சிக்கிட்டே இருக்கிறது வந்து மிகப்பெரிய விஷயம். எனக்கு வியூஸு முக்கியம் இல்லை, புக் படிக்கிறது என்னோடய பேஷன், நான் பேஷனுக்காக இதை செய்கிறேன், அதுவும் ஃப்ரீ டைமில் செய்கிறேன். ஒரு நாள் தான் எனக்கு ஃப்ரீ டைம், சண்டே மட்டும்தான் ஃப்ரீ டைம். அந்த ஃப்ரீ டைமே வேஸ்ட் பண்ணாமல் நான் வந்து புக்குக்காக அதை வந்து ஸ்பெண்ட் பண்ணுறேன்னு நினைக்கிறதுனா வேறு லெவலுங்க. அப்படிப்பட்ட ஒருத்தவங்களோட சேனல் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் டிஸ்பிளே பண்ணுறேன், டிஸ்கிரிப்ஷனில் ஐடி தரேன், செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் அவங்க இன்ஸ்டா பேஜ் தரேன், செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சா ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ஃபோர்ஸ் பண்ணல யாரையுமே, பிடிச்சா ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இந்த புக் பற்றி பேசணும்னா ஃபேண்டசி ரியலிசம் பற்றி பேசுகிற புக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். ரொம்ப நாளாக படிக்கணும்னு ஆசை. ஒரு பூனையை வச்சு ஃபேண்டசி ரியலிசம் பேசியிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. இதுலேயும் பெருசாக எந்த கதையுமே இருக்காது, கதைங்கிறது பெருசாக இருக்காது, ஆனால் பேஜஸ் அதிகமாக இருக்கும். நீங்கள் பேஜஸை புரட்டிக்கிட்டே இருப்பீங்க, கதையே இல்லாமல் பேஜஸை புரட்டி உங்களுக்கு போர் அடிக்காமல் அந்த புக்கை முடிச்சு வைப்பார் முரக்காமி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. படிக்கணும், கண்டிப்பாக படிக்கணும், படிக்க ஆரம்பிப்பேன். முரக்காமிக்காகவே நான் தனியாக ஒரு ப்ளாக் போடலான்னு இருக்கேன், அடுத்து வர்ற வீக்கில் அதை பார்ப்பீங்க. ஸ்டடிங் முரக்காமி ஃபார் 24 hours, ஸ்டடிங் முரக்காமி ஃபார் 1 week, அந்த மாதிரி ஏதாவது பண்ணலான் இருக்கேன். என்னோடய உழைப்பையும் அதிகப்படுத்தலாம் அந்த சேனலுக்காகன்னு இருக்கேன். பார்ப்போம், இட் டிபெண்ட்ஸ் ஆன் டைம், இட் டிபெண்ட்ஸ் ஆன் மை லேசினஸ்ன்னு சொல்லலாம், பார்ப்போம். அடுத்த புக் பார்த்தீங்கன்னா பர்த்டே ஸ்டோரிஸ். என் பர்த்டே அன்னைக்கு பர்த்டே ஸ்டோரிஸ் அனுப்புனது வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுவும் முரக்காமியால் எழுதப்பட்ட ஷார்ட் ஸ்டோரிஸ் எடுத்து அனுப்புனது. முரக்காமி பிடிக்குன்னு சொன்னதுக்காக எல்லாருமாடா முரக்காமி வாங்கி தருவீங்க அப்படின்னு எனக்கு இருந்தாலும் கூட முரக்காமி பார்க்குறப்பனா எனக்கு வந்து அந்த கிரேஸ் குறையவே இல்லை. எடுத்து அந்த புக்கை எடுத்து முரக்காமி அப்படிங்கிற அந்த ஆத்தர் நேம் பார்த்தாலே நான் வந்து அம்யூஸ்மெண்ட் ஆயிடுவேன், அமேஸ்மெண்ட் ஆயிடுவேன், எக்ஸைட்மெண்ட் ஆயிடுவேன், என்ன ஆகணுமோ அதாவது ரொம்ப சந்தோஷமாயிருவேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு ஆர்த்தர் தான் முரக்காமி எனக்கு பர்சனலாக. ஸோ எனக்காக அனுப்பின காயத்ரி அக்காவுக்கு ரொம்பவே நன்றி. இவங்களும் ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ணுறாங்க, ரேப்பிட் ரீட்ஸ் நினைக்கிறேன் நேமை, நான் இங்கே டிஸ்பிளே பண்ணுறேன் நேமு, ப்ளஸ் டிஸ்கிரிப்ஷன்லேயும் யூடியூப் சேனலோட ஐடி கொடுக்குறேன். பிடிச்சா போய் பாருங்கள், பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் வேறு லெவலில் இருக்கும், புக்ஸ் அண்ட் ரீட்ஸ்ன்னு இருக்கும், போய் செக் பண்ணி பாருங்கள். உண்மையிலே ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது ஒரு ரிவ்யூவை இவ்வளோ இன்டெப்த்தாக யாராலையும் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிப்பீங்க. அந்த அளவுக்கு ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. அண்ட் இவங்க வந்து ஷார்ட் ஸ்டோரிஸும் சொல்லுவாங்க, 1.5 நிமிஷத்துக்குள்ளே ரீலாக ஷார்ட் ஸ்டோரிஸ் சொல்லியிருப்பாங்க. நீங்கள் புக் படிக்க முடியல, அதாவது நான் வந்து பிகினரு, நான் அவ்வளோ புக் படிக்க டைம் இல்லை, நான் வந்து ஷார்ட் ஸ்டோரிஸாக ஆரம்பிக்கணும்னு நினச்சிங்கன்னா இவங்களோட ரீலை பார்த்தாலே போதும், அந்த ஷார்ட் ஸ்டோரியோட சம்மரி உங்களுக்கு பிடிச்சு போனால் நீங்கள் புக் படிக்கிற அந்த கிரேஸ்க்குள்ளே வர வாய்ப்பு இருக்குது. அதனால் இவங்களோட ஐடியா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் அடுத்த புக்கு போகிறேன். அடுத்த புக் பார்த்தீங்கன்னா ஹாரி பாட்டர் அண்ட் த கர்ஸ்டு சைல்டு அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஜேகே ரவுலிங் எழுதுனதில்லை, இது வந்து ஸ்கிரிப்ட் புக்கு தான். இதுவுமே காயத்ரி அக்கா தான் அனுப்புனாங்க. ஸ்கிரிப்ட் புக்குன்னு எனக்கு அவ்வளோ கிரேஸ் இல்லை உண்மையாக சொல்லப்போனால், என்னடா ஸ்கிரிப்ட் புக்கை போய் அனுப்பிட்டாங்கன்னு எனக்கு தோணுச்சு. பட் ஐ வாஸ் சாட்டிஸ்ஃபைட் வித் திஸ் ஒன், பர்த்டே ஸ்டோரிஸ்லேயே நான் சாட்டிஸ்ஃபை ஆகிட்டேன். இது வந்து எக்ஸ்ட்ரா புக் தான், எக்ஸ்ட்ரா போனஸ் மாதிரி தான். ஹாரி பாட்டர் நேம் போட்டதுக்காக நம்ம ஷெல்ஃபில் வைக்க ரொம்ப அழகாக இருக்கும். அதாவது இவ்வளோ பெரிய ஹாரி பாட்டர் புக்கை எடுத்து அதுவும் ஹார்ட் கவரில் ஷெல்ஃபில் வச்சா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள், வேறு லெவலில் தானே இருக்கும். பட் இதில் படிக்கிறதுக்கு பெருசாக எதுவும் இல்லை. நீங்கள் படிக்க வாங்கலை, நான் ஷெல்ஃபில் வச்சு அழகு பார்க்க தான் வாங்குறேன்னு நினச்சிங்கன்னா இந்த புக்கை வாங்கலாம், வாங்கி ஷெல்ஃபில் வச்சு அழகு பார்க்கலாம். மற்றபடி உள்ளே படிக்கிறது வந்து எப்படி இருக்குன்னா ட்ராமா ஸ்கிரிப்டாக தான் இருக்குது, ப்ளே ரைட்டாக தான் இருக்குது. அதை யோசிச்சு வாங்கிக்கோங்க. ப்ரைஸ் கம்மி தான், ப்ரைஸ் ரொம்ப அதிகம்னா இல்லை அந்த புக்கு. ஸோ நீங்கள் போய் செக் பண்ணாலே ப்ரைஸ் எவ்வளோன்னு தெரியும். தேங்க்யூ காயத்ரி அக்கான்னு சொல்லிட்டு அடுத்த புக்குக்கு போகலாம் வாங்க. அடுத்த புக் பார்த்தீங்கன்னா என் தங்கச்சி அனுப்புனது, பிளட் ரிலேஷன் இல்லை, புக் மூலமாக ஃப்ரெண்டான ஒரு தங்கச்சி தான். பட் ஸ்டில் நான் வந்து இன்ஸ்பிரேஷனாக பார்க்கக்கூடிய ஒரு ஆள். அதாவது நான் வந்து டவுனாக இருந்தால் வந்து கேட்பாங்க, சோகமாக ஸ்டேட்டஸ் போட்டால் ஏன் டவுனாக இருக்குன்னு கேட்டு அதை சால்வ் பண்ணிட்டு போவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க டவுனாகி நான் பெருசாக பார்த்ததில்லை, அவங்க காட்டிக்க மாட்டாங்களா இல்லையான்னு தெரில, எப்பயுமே மோட்டிவேட்டடாக இருப்பாங்க, அவங்கள மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுற ஒரு ஆளாக அவங்க இருக்காங்க. அவங்க அனுப்புனதான் இது, ஃபெட்ரிக் பேக்மேனோட ஆன்சியஸ் பீப்புள். ஃபெட்ரிக் பேக்மேன் படிக்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை, அவங்க வாங்கி கொடுத்த புக் இதை நான் படிக்கணும். இன்னும் பிரிக்க கூட இல்லை, அப்படியே புதுசாக இருக்குது பாருங்கள், அப்படியே புதுசாக இருக்குது, பிரித்து படிக்கணும். பிரிக்கவும் மனசு வரல, அந்த புக் பார்த்தோன்னே அந்த கவர் பிரிக்கணும் கூட எனக்கு மனசு வரல, அப்படியே புதுசாக அப்படியே வச்சுட்டேன். வாவுன்னு இருக்குல்ல, படிக்கணுங்க, படிச்சாகணும். தேங்க்யூ கீர்த்தின்னு சொல்லலாம். அவங்களும் ஒரு இன்ஸ்டா பேஜ் ரன் பண்ணுறாங்க, நான் ஐடி இங்கே டிஸ்பிளே பண்ணுறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயே தரேன், செக் பண்ணி பாருங்கள். இ ட்ராவல் ரீட்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டா பேஜ், சின்ன சின்ன ரிவ்யூஸ் போடுவாங்க. பிகினர் தான், புக்கை பொறுத்த வரைக்கும் பிகினர் தான், பட்
பெரிய மனசு ரொம்ப நல்ல மனசுன்னு சொல்லிட்டு அடுத்த ஆளுக்கு போவாங்க. அடுத்த ஆள் பார்த்தீங்கன்னா திருப்பி மினி தான் வருவாங்க. மினி அனுப்புன இந்த கிஃப்ட் இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போமா. சர்ப்ரைஸ்னு சொன்னேன்ல, மினி ஆல்ரெடி பிப்ரவரியில் ஒன்று அனுப்பிட்டாங்க. அதுக்கடுத்து பர்த்டேக்கு வாங்கி அனுப்புறதுனா மிகப்பெரிய விஷயம். நான் ஒரு அனிமே ஃபேன், நருட்டோவோட தீவிரமான ஃபேன். எந்த அளவுக்கு ஃபேன் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஃபேன். அதாவது டேட்டு போட்டிருக்கேன் கக்காஷியை, பெர்மனன்ட் டேட்டு. அந்த அளவுக்கு நருட்டோ எனக்கு ரொம்ப பிடிக்கும், கக்காஷி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இட்டாச்சியும் பிடிக்கும், பட் கக்காஷி என்னோட ரிலேட் ஆகிற ஒரு கேரக்டர், புக் படிச்சுட்டு இருக்க கேரக்டர் மட்டும் இல்லை. அவன் லைஃப்பில் கில்ட்டெல்லாம் கடந்து தன்னோட வாழ்க்கையை எப்படியாவது வாழ்ந்தாகணும்னு நினைக்கிற ஒரு கேரக்டர். வாழ்க்கை வந்து அதாவது அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருக்காது, பட் பரவாயில்ல, என்ன இருந்தாலும் கெட்ட வழியில் போகாமல் வாழ்க்கையை வாழ்ந்து தான் ஆகணும், இப்படி தான் வாழ்க்கை இருக்கும், வாழ்ந்துட்டு போவோம் அப்படின்னு நினைக்கிற ஒரு கேரக்டர் தான் கக்காஷி அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன். கூலாக இருந்தாலும் கூட அவன் உள்ளே வந்து ஏகப்பட்ட கில்ட் இருக்கும். அவன் புக் படித்து தான் அந்த வாழ்க்கையிலேருந்து தப்பிச்சு, அதாவது ரியாலிட்டியிலேருந்து தப்பிச்சு வாழ்ந்துட்டுருப்பான். அந்த மாதிரி தான் நானும். ஸோ அதுக்காக தான் அந்த டாட்டு நான் போட்டேன். டாட்டுக்கான ரீசனாக சொல்லிகிட்டு இருக்கேன்ல, ஆனால் எனக்காக நான் நருட்டோ ஃபேன் அப்படிங்கிறதுக்காக அந்த கிஃப்ட்டை அனுப்பின மினிக்கு தேங்க்ஸ் தேங்க்ஸ் சொல்லிகிட்டே தான் இருக்கணும் நான். ஆனால் என்னென்னா நான் எப்போயுமே ரிசீவிங் எண்டில் இருக்க மாட்டேன், மோஸ்ட்லி கிவிங் எண்டில் தான் இருப்பேன். மினிட்டை மட்டும்தான் நான் ரிசீவிங் எண்ட்லேயே இருந்திருக்கேன். நான் கொடுத்துருக்கேன், நிறையா கொடுத்துருக்கேன் மினிக்கு, பட் என்ன நான் கொடுத்தத விட அதிகமாக யாருமே எனக்கு கொடுத்ததில்ல. மினி மட்டும்தான் நான் கொடுத்தத விட ரெண்டு மடங்கு மூணு மடங்கு அதிகமாக கொடுத்துருக்கா, பாசத்தையும் சரி கிஃப்டையும் சரி. ஹியர் இட் இஸ். வாவ், செம்மையாக இருக்குல்ல, கப்பு தான் சூப்பராக இருக்குது. நான் ஆல்ரெடி அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துட்டேன். பேட்சு நர்கோ பாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேட்சை போட்டு தெரியலாம். ஆனால் இது ஆக்சுவலாக கிட்ஸுக்கு வாங்கி கொடுக்க வேண்டியதான், நருட்டோ ஃபேன்னால் எனக்கு வாங்கி கொடுத்துருக்கேன். ஆனால் இந்த கப் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக ஃபீல் ஆகுதுங்க. நான் கப் மேலே எப்பயுமே க்ரேஸாக தான் இருப்பேன். இன்னமும் நான் விராட் கோலி கப்னால் வச்சுருக்கேன், அதாவது பூஸ்ட்டு கொடுத்தாங்கள அந்த அளவுக்கு ஒரு கப் க்ரேஸ் எனக்கு எப்பயுமே இருக்கும். செம்மையாக இருக்கு. இங்கே நருட்டோ இல்லாமல் கக்காசி இருந்தால் இன்னும் இன்னும் செம்மையாக இருந்திருக்கும். பட்டு இங்கே பாருங்கள் ஸ்டிக்கர்ஸ், ஸ்டிக்கர்ஸ் நான் எடுத்து காட்ட விரும்பலை, உள்ளே ஃபுல்லாகவே நருட்டோ ஸ்டிக்கர்ஸ் தான். நருட்டோ அண்ட் ஜிராயா இருக்க ஸ்டிக்கர்னா இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. கார்டு மாதிரி தான் இருக்குது, ஸ்டிக்கர்னு சொல்ல முடியாது, பட் லுக்ஸ் கிரேட், கிரேட்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கீச்செயின் இருக்குது, அண்டு ரெண்டுமே கீச்செயின் தான் நினைக்கிறேன். ஆமாம், ரெண்டுமே கீச்செயின் தான். பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது, அவ்வளோ சூப்பராக இருக்குது. கிட்டத்தட்ட 400 ருபீஸும் என்னமோ இது, ஆனால் ஒர்த்து தான். ஏன்னா ஒரு கப்பாக நீங்கள் வாங்கினாங்களே 250-300 வந்துடும். இவ்வளோ இதுவும் சேர்த்து 400னா நிச்சயமாக ஒர்த்து தான் சொல்லலாம். ரொம்ப சந்தோஷம், இந்த கிஃப்ட்டை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷம். புக்கை தாண்டி ஒருத்தவங்க வந்து நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்தை செய்கிறாங்க பார்த்தீங்களா, தேடி தேடி, அப்போது அடையிற சந்தோஷம் வந்து மிக பெருசு. நம்ம புக்கு பிடிக்கும், முரக்காமி பிடிக்கும்னு சொல்லிட்டு வாங்கி கொடுக்குறது சந்தோஷம் தரும். ஆனால் நம்மளுக்கு என்ன பிடிக்கும்னு அவங்களே தெரிஞ்சுட்டு வாங்கி கொடுக்குறது வந்து இன்னும் சந்தோஷம் தரும். அந்த சந்தோஷத்துக்கு அந்த சந்தோஷத்தை வார்த்தையால் வெளிப்படுத்தவே முடியாது, அப்படி ஒரு சந்தோஷம்னு சொல்லலாம். நீங்கள் ஃபீல் பண்ணியிருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து ரெண்டு புக்கும் நான் வாங்கினது, இதெல்லாமே கிஃப்ட் வந்தது, கிஃப்ட் வந்து எல்லாமே முடிஞ்சு. அடுத்து நான் வாங்கின புக் இன்னும் அன்பாக்ஸே பண்ணல, அப்படி ஒரு புக் உள்ளே பிரித்து பார்ப்போமா. வாங்க பிரித்து பார்ப்போம். அமேசான்லேருந்து தான் வந்துச்சு. என்ன பிரச்சனைனா கேஷ் ஆன் டெலிவரி போட்டால் வீட்டுக்கு வந்து தரமாட்டாங்களாம், நம்ம தேடி போய் வாங்குற மாதிரி இருந்துச்சு. அதில் வந்து நான் ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆனேன். இப்போ அமேசான் பேக்கேஜுமே ரொம்ப கேவலமாக ஆக்கிட்டாங்க. முன்னாடி அவ்வளோ நல்லா பேக் பண்ணி தருவாங்க, இப்போ வர வர பேக்கேஜ் சுத்தமாக நல்லா இல்லை. மேன் கால்ட் ஓ இந்த புக் தான் வாங்கினேன், ஃபெட்ரிக் பேக்மேனோடது. அகெயின் ஃபெட்ரிக் பேக்மேன் படிக்கணும் படிக்கணும் ஆசை, அதான் முதல் மேன் கால்ட் ஓ படிச்சுட்டு அப்புறம் ஆன்சியஸ் பீப்புள் படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மேன் கால்ட் ஓ வாங்கிட்டேன். ஆன்சியஸ் பீப்புள் படிக்கிறதுக்கு முன்னாடி இதை படிங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, அதை பார்த்துட்டு நான் வாங்கினேன். குவாலிட்டி சுமாராக தாங்க இருக்குது, ரொம்ப நல்ல குவாலிட்டினா சொல்ல முடியாது, பட் ஒரிஜினல் தான், பைரேட்டர்னா இல்லை, பட் ஸ்டில் பெஸ்ட் குவாலிட்டின்னு சொல்ல முடியாது. ஆன்சியஸ் பீப்புள் பார்க்குறப்ப அவ்வளோ ஆசையாக அவ்வளோ சூப்பராக இருக்குது அந்த புக்கு பார்க்குறப்பே, பட் இது வந்து பார்க்குறப்ப அவ்வளோ ஒர்த்தா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. கவர் சூப்பராக இருக்குது, நான் உள்ள இந்த சைட் பேஜஸ் சொல்கிறேன் அண்டு இந்த இடத்த சொல்கிறேன். புக்கோட ஸ்பைனு அவ்வளோ புதுசு மாதிரி இல்லை, புத்தம் புதுசாக இல்லை, பட் புது புக்கு தான். அடுத்து நான் வாங்கின புக், இருக்க காசெல்லாம் போட்டு நேற்று ஆர்டர் பண்ணி வாங்கின புக்கு, பேலன்ஸ் வந்து
ஃபைவ் ஹண்ட்ரடாக நம்ம இருந்துச்சு, மொத்த காசையும் போட்டு இந்த புக்கை வாங்கிட்டு இப்போ அக்கௌண்ட்டில் 10 ரூபா தான் இருக்குது. அந்த நிலமையில தான் உட்காந்துருக்கேன். இது வந்து நான் வாங்கின இடம் வந்து இறைவி புக்ஸ். தயவுசெய்து இப்போ அமேசான் ஃப்ளிப்கார்ட்டை தாண்டி நீங்கள் எங்கேயாவது புக் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த இன்ஸ்டா பேஜில் கண்டிப்பாக வாங்கலாம். இந்த இன்ஸ்டா பேஜில் நிச்சயமாக போய் ட்ரை பண்ணி பாருங்கள். இறைவி புக்ஸ்னு சொல்லிட்டு நான் இங்கே டிஸ்பிளே பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் கீழேயும் டிஸ்கிரிப்ஷனில் ஐடி கொடுக்குறேன். நிறைய இன்ஸ்டா பேஜஸ் ஃபேக்காக இருக்காங்க. புக்கு அதாவது புக்கு காசு கொடுக்குற வரைக்கும் ஒரு மாதிரி பேசுவாங்க, காசு கொடுத்துட்டா கண்டுக்கவே மாட்டாங்க. பட் இவங்க வந்து காசு கொடுத்த பிறகும் தேடி தேடி வந்து பேசி புக்கு வந்தால் தயவுசெய்து சொல்லுங்கள் எங்கள்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு டெலிவர் ஆகிற வரைக்கும் அந்த கன்வீனியன்ஸ் கொடுக்கறது வந்து மிகப்பெரிய விஷயம். அதை இவங்க செய்கிறாங்க. தயவுசெய்து நீங்கள் வந்து அமேசானில் எனக்கு புக் வாங்க காஸ்ட்லியாக இருக்குது, ஃப்ளிப்கார்ட்டில் காஸ்ட்லியாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா அதை தாண்டி ஒருத்தர்கிட்ட போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பனுவல் போகலாம். பனுவலையும் தாண்டி ஒருத்தர் நான் போகணும்னு நினச்சிங்கன்னா இவங்கள்ட்ட போகலாம். ஏன் அதை சொல்கிறேன்னா ப்ரைஸும் கம்மியாக இருக்குது. அமேசான் ஃப்ளிப்கார்ட்டு பனுவலை கம்பேர் பண்ணுறப்ப ப்ரைஸும் கம்மியாக இருக்குது. அதே மாதிரி செகண்ட் ஹேண்ட் புக்ஸுமே குட் கண்டிஷனில் கிடைக்கிது. இப்போ நான் புக் படித்தா போதும், நான் கலெக்ட் பண்ணல, புது புக்கு தான் வாங்கணும் அவசியம் இல்லைன்னு நினச்சிங்கன்னா இவங்கள்ட்ட போனீங்கன்னா ஏகப்பட்ட செகண்ட் ஹேண்ட் புக்ஸும் கிடைக்கிது, புது புக்ஸும் கிடைக்கிது, ரீசனபிள் ப்ரைஸ்லேயும் கிடைக்கிது. அதை தான் நான் சொல்ல வரேன். டெலிவரி சார்ஜ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, பட் ஸ்டில் ரொம்ப நல்லா கவனிக்கிறாங்க. அந்த ரெஸ்பெக்ட், அதாவது பையர்ஸுக்கு கொடுக்குற ரெஸ்பெக்ட், அதுக்காகவே நீங்கள் புக் வாங்கிட்டே இருக்கலாம் உங்கள்கிட்ட. அப்படி தான் நான் சொல்வேன். பிரிச்சிடலாமா? இப்போ பேக்கிங் சூப்பராக பண்ணியிருக்காங்க. நான் அமேசான் பேக்கிங் குறை சொன்னேன், அப்படியே ஆப்போசிட். இதுக்கு அந்த டெலிவரி சார்ஜ் ஒர்த்து தாங்க. 80 ரூபா வாங்கினாங்க, பட் ஸ்டில் அந்த டெலிவரி சார்ஜுக்கு ஒர்த்து அப்படிங்கிற மாதிரி தான் பேக்கிங் இருக்குது. அமேசான் 40 ரூபா வாங்குறான் டெலிவரி சார்ஜுக்கு, வெறும் கவரில் போட்டு கொடுக்குறான். டெலிவரி சார்ஜுக்கும் பேக்கிங்க்கும் சம்மந்தம் இல்லை தான், பட் ஸ்டில் நான் என்ன சொல்ல வரேன்னா அந்த பேக்கிங் முக்கியம். புக்குக்கு அந்த பேக்கிங் ரொம்ப 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 முக்கியம். வெளியே கொண்டு வந்தாச்சு, உள்ளே ஒரு நியூஸ் பேப்பர் வேறு போட்டு பேக் பண்ணியிருக்காங்க. செர்பியான பேக்கிங்கு. வாவ் வாவ்னு சொல்லலாம். ரொம்ப நாள் ஆசைப்பட்டு வாங்கின புக்கு, ட்ரீம் புக்குன்னு சொல்லலாம். நான் வேல்பாரி வாங்கினேன், இன்னும் படிக்கல. வாங்கி 2.5 வருஷம் ஆச்சு. படிக்க ஸ்டார்ட் பண்ணேன், 250 பேஜஸோட ட்ராப் ஆயிடுச்சு. நல்லா இல்லைங்கிறது காரணம் இல்லை, எனக்கு ரொம்ப பிடிச்ச புக்கு, பட் ஸ்டில் அப்போ எக்ஸாம் வந்தனால அந்த புக்கை ஒத்தி வச்சேன், அப்படியே நின்று போச்சு. அதுக்கப்புறம் நான் ரொம்ப வாங்கணும் ஆசைப்பட்ட புக் இவரோட புக்கு தான், வேல்பாரி எழுதின ரைட்டரோட ஃபஸ்ட்டு புக்கு, காவல் கோட்டம். வாவ், சு வெங்கடேசனோடது. பேக்கிங் மிரட்டி விட்டாங்க. புக்கை திறக்கிறப்பே அவ்வளோ ஆசையாக இருக்குது. அதாவது படிக்கணும்னு சொல்லிட்டு மட்டும் ஆசை இல்லை, பார்க்கவே அவ்வளோ ஆசையாக இருக்குது. அந்தளவுக்கு ஒரு பேக்கிங். பிரிக்க மனசு வரல, பிரித்து பார்ப்போமா? புது புக் தான், 580 ருபீஸ்க்கு வாங்கினேன். 500 புக்கு, 80 ருபீஸ் டெலிவரி சார்ஜு. அதாவது நீங்கள் வேறு வெப்சைட் எங்கே செக் பண்ணாலும் 850 ருபீஸ் இந்த புக்கு. இங்கே வந்து எனக்கு 500 ருபீஸ் கிடச்சிட்டு, டெலிவரி சார்ஜ் சேர்த்தா 580 ருபீஸு ஒர்த்து அப்படின்னு சொல்லலாம். வாவ், இது வந்து விகடனில் மட்டும் இல்லை, இன்னொரு பதிப்பகத்துலேயும் இருக்குது. அதில் வந்து அந்த புக்கு உங்கள் வச்சுருந்தாங்க, 480 ருபீஸ்னு போட்டிருந்தாங்க. இப்போ ஸ்டாக் இருக்குமான்னு தெரில, ஏன்னா உங்கள்கிட்ட வந்தோடனே புக் விற்று போயிடும். அதை நான் சொல்லிடுறேன், நீங்கள் வந்த அடுத்த செகண்ட் போய் ஆர்டர் பண்ணிடணும். உங்களுக்கு அந்த புக் வேணும்னா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகணும், இல்லாட்டி அந்த புக் சோல்ட் அவுட் ஆயிரும். ஏன்னா ஒரு காப்பி இல்லை ரெண்டு காப்பி தான் அவங்க வச்சுருப்பாங்க. அதுக்காக சொல்கிறேன், இது வந்து விகடனோட புக்கு, இன்னொரு பதிப்பகத்தில் வந்து இருந்துச்சு அந்த புக்கு உங்கள்கிட்ட இருந்துச்சு, ஆனால் யூஸ்டு காப்பி. 400 ருபீஸ் சொன்னாங்க, 80 டெலிவரி சார்ஜ், 480 ருபீஸ் சொன்னாங்க. ஆனால் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்டே நான் போய் கேட்டேன், விகடனில் நீங்கள் ஆல்ரெடி வச்சுருக்கீங்க, விகடன் நல்லாயிருக்குமா இல்லை அந்த பதிப்பகம் நல்லாயிருக்குமான்னு கேட்குறப்ப அவங்க விகடன் சஜஸ்ட் பண்ணனால நான் விகடனே போயிட்டேன். ஆனால் அதில் ஆயிலி பேஜஸ் வரலை, நான் ஆயிலி பேஜஸ் வரும்னு எதிர்பார்த்தேன். விகடனால ஆயிலி பேஜஸ் வரல, நார்மல் பேஜஸ் தான் இருக்குது, ஆனால் ஹார்ட் கவர் தான், வெரி குட் கண்டிஷனில் தான் இருக்குது. பார்த்தீங்கனாலே தெரியும் ரொம்ப ரொம்ப நல்ல கண்டிஷனாக இருக்குது. இதுவுமே புத்தம் புதிய புக் அப்படின்னா சொல்ல முடியாது. ஆல்ரெடி ஒருத்தவங்க படிச்சுட்டு இவங்கள்ட்ட வந்து சேல் பண்ணியிருக்காங்க, அப்படிப்பட்ட புக் தான் இது. ஆனால் பார்க்க புத்தம் புதுசாக தான் இருக்குது, எங்கேயுமே பழசுன்னு நீங்கள் சொல்லவே முடியாது. ஆனால் எனக்கு பழசாக டவுட்டாக இருக்குது, இது புதுசாக பழசா அப்படின்னு எனக்கு தெரில. அவங்கள்ட்ட அது கேட்கவும் இல்லை, அவங்க வந்து வெரி குட் கண்டிஷன் நியூ புக்னு தான் சொன்னாங்க. எனக்கு கரெக்டாக தெரில, இந்த இடத்துல மட்டும் லைட்டாக மடங்கியிருக்கு தவிர மற்றபடி புத்தம் புதிய புக்காக தான் இருக்குது. ஆனால் என்ன விஷயம்னா ஆயில் பேஜஸ் வராது, எனக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. விகடன்னாலே அந்த ஆயில் பேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு மைண்ட் செட்டில் இருப்போம்.
அதாவது அந்த குவாலிட்டி ஆஃப் த பேஜ் வந்து வேறு லெவலில் இருக்கும். ஆனால் இதில் வந்து ரொம்ப நார்மலான பேஜஸ் தான் இருக்குது. சரி படித்து பார்ப்போம். முதல் இந்த 1200 பக்கத்தை நான் எப்போ படிக்க, இதுக்கே ஒரு 3 மாதம் தேவைப்படும். சு வெங்கடேஷன் இப்போ வந்து மதுரையில் எலெக்ஷனில் நிற்கிறாரு கம்யூனிஸ்ட்டுக்காக. உங்களுக்கு வந்து இவர் பிடிச்சிருந்தால் ஓட் போடுங்க, நான் வந்து ஓட் போட்டே ஆகணும்னா சொல்ல இவருக்கு. ஏன்னா நம்ம வந்து எப்பயுமே யாருக்கும் எதையும் ஃபோர்ஸ் பண்ணி திணிக்க மாட்டோம். உங்களுக்கு எந்த கட்சி பிடிச்சிருக்கோ ஓட் போட்டுருங்க, நாளைக்கு எலெக்ஷன் டே அதனால் சொல்கிறேன். இந்த வீடியோ நாளைக்கு தான் பப்ளிஷ் ஆகும், மறக்காமல் எல்லோரும் போய் ஓட் போட்டுருங்க, அது வந்து நம்மளோட கடமை அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இவ்வளோ தான் நான் வாங்கின புக்ஸ். இதில் வந்து உங்களோட ஃபேவரட் புக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு வந்து ஃபேவரட் புக் நிறையா இருக்குது. இந்த வீடியோலையே வாங்கின ஒரு 3 புக்கோ 4 புக்கோ என்னோடய ரொம்ப ஃபேவரேட்டு. அதான் கிஃப்டாக வந்ததும் சரி, நான் வாங்கினதும் சரி, முக்கியமாக காவல் கோட்டம் வந்து நான் படிக்கணும் ரொம்ப நாள் ஆசைப்பட்ட புக்கு. விலை வந்து 850 போட்டிருக்காங்களே, வேல்பாரியே நம்ம 1600 நம்ம வாங்கின புக் எக்ஸிபிஷனில் 800 போட்டு அப்புறம் 10% டிஸ்கவுண்ட்டில் 600 or 500 வந்துச்சு நினைக்கிறேன், 1500 or 600 அது வாங்கி நம்ம இன்னும் படிக்காமல் இருக்கோம். அப்போ இது எப்படி வாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த சமயத்தில் 580 வர்றப்போ விட மனசு வரல. ஸோ வாங்கிட்டேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். விகடன்லேயோ இல்லை இன்னொரு பதிப்பகம் இருக்குது, அந்த பதிப்பகம் பேர் எனக்கு தெரில, நான் வந்து பார்த்துட்டு இங்கே டிஸ்பிளேயில் போடுறேன் அந்த பதிப்பகத்தையும் பார்த்துக்கோங்க. அதுலேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெண்டுலேயுமே புக்கோட குவாலிட்டி நல்லா தான் இருக்கும், குவாலிட்டியில் எந்த குறையும் இருக்காது. ஆனால் என்னென்னா விகடனில் நான் எதுக்கு வாங்கினேன்னா அவங்க ரெக்கமெண்ட் பண்ணதுனால வாங்கினேன். மற்றபடி அந்த பதிப்பகம் நல்லா இருக்காதுன்னு நான் சொல்ல வரல, அதுவும் நல்லா தான் இருக்கும், இதுவும் நல்லா தான் இருக்கும். ப்ரைஸும் சேம் தான் ரெண்டு பதிப்பகத்துலேயும். நான் விகடனை நம்பி வாங்கியிருக்கேன். ஏன்னா விகடனில் வாங்குகிற எல்லா புக்குமே குவாலிட்டி வேறு லெவலில் இருக்கும் அப்படிங்கிறது என்னோடய பர்சனல் ஒப்பீனியன். இதுதான் இப்போது மார்ச் அண்ட் ஏப்ரல் நான் வாங்கின புக்கு. உங்களுக்கு பிடிச்ச புக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வேறு ஏதாவது கண்டென்ட் வித்தியாசமாக பண்ணணும், இப்படியெல்லாம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எதாவது கண்டென்ட் தோணாலும் அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அதை கண்டென்ட்டாக பண்ணி போஸ்ட் பண்ணுவேன், அதுக்கு தான் சொல்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இட்ஸ் பாரதி, குட் டே, ஷைனிங் ஆஃப் யுவர் சேனல். பா, பாய்.